வெல்கம் டு ஹஸ்னா கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? இல்ல, மினிச்சர் கிச்சன் செட் வீடியோ போட்டிருந்தோம். அந்த கிச்சன் செட்ஸ்லாம் வந்து நீங்க எங்க வாங்கினீங்க கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல. அது நாங்க வந்து ரீப்ளே வந்து கோயமுத்துன்னு சொல்லியிருந்தோம். கோயமுத்தூர்ல அது என்ன பிளேஸ், அது எங்க இருக்கு, அங்க என்னெல்லாம் புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, போய் வாங்க பாக்கலாம். ஆட்டோ புக் பண்ணியாச்சு, ஆட்டோ வந்துருச்சுன்னா போயிடலாம். நம்ம ஆட்டோ வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அங்க அந்த கடைக்குள்ள போய் நம்ம நிறைய திங்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இந்த கடையில் இருக்கிற பொருள்ல ஒரு வியூ பார்த்துல நம்ம. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ் மட்டும் ஒன்று ஒன்றே எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்ப நம்ம வந்து பித்தளை பொருட்கள் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா லைன் வைஸா உங்களுக்கு வந்து 5 சைஸ்ல கொடை இருக்கு. இதுங்க அழகாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாகவும் இருக்குது, வெயிட்டாக இருக்குது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது, ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அப்படியே மினுக்கள் அழகாக இருக்குது அந்த குடம் பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்களாம் வச்சுருப்பாங்க, வெத்தலை கொத்துறது, இப்படி இப்படி கொத்துறது. அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறதுலாம் வந்து பித்தளை ஐட்டம்ஸில் எல்லாத்தையும் லைன் பை லைனாக காமிக்கிறேன். பார்த்திங்களா, ராஜா காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் மாதிரி. இங்கெல்லாம் வந்து கார், அப்புறம் மாட்டு வண்டி. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து ராஜாலாம் உட்காந்து குடித்து சேரில் உட்காந்து குடிப்பாங்க இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து டீ ஷாப்பில் இருக்க டீ கேன். நெக்ஸ்ட்டு பீம் பேலன்ஸ். அப்புறம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்குது, கிட்டார், ட்ரம்ஸ், பியானம். அப்புறம் தையல் மிஷின் அழகாக இருக்குது. இது உண்மையாக இறக்குற மாதிரி மேலே போயிட்டு கீழே வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இதில் நம்ம வந்து எலக்ட்ரிக் இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. இதில் வந்து பேக்கரிஸ், அப்புறம் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் அதில் இருக்கும். இதெல்லாம் பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதெல்லாம். இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், அதுக்குள்ளே செட்டாக கொடுத்துருக்காங்க ஐஸ்கிரீம். அப்புறம் ஸ்டிக்கெல்லாம் அப்படி இருக்காங்க நூடுல்ஸ் மாதிரி. அப்புறம் ஜூஸ், இதுக்குள்ளே வந்து பட்டர் இருக்குது, குட்டியாக இருக்குது. இதில் வந்து ஜூஸ் இருக்குது. இதுக்குள்ளே ஃப்ரீசரில் வந்து ரெண்டு ஐஸ் கியூப் ட்ரே இருக்குது. ஐஸ் கியூப் ட்ரே ரெண்டான ஒயிட் கலரில் அழகாக இருக்குது, எல்லாமே குட்டி குட்டியாக. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட வந்து ரெண்டு இது இருக்குது. மில்க் ஷேக்கோடது எசன்ஸு, மேங்கோ எசன்ஸு, அது மில்க் எசன்ஸ் இருக்குது, ரெண்டனும் அழகாக இருக்குது இதுவும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜிலேயே வந்து நமக்கு ரெண்டு டைப்பான ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இது வந்து நார்மல் ஃப்ரிட்ஜு மாதிரி தான், வேறுங்கன்னா நம்ம ஹவுஸ்லேயே இருக்கும் அது மாதிரி. ஆனால் இது குட்டியாக இருக்குது. இது வந்து பனானா, அப்புறம் ஆப்பிள் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் எக் ட்ரே இருக்குது மேலே.
கரெக்ட் இதுக்குள்ள வந்து இதுக்குள்ளே மேல வந்து ஐஸ் கியூப் ட்ரே இருக்கு பிங்க் கலர்ல அழகா இருக்கு குட்டியா அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலானா மிக்ஸி இந்த மிக்ஸி பாத்தீங்கன்னா மேல வந்து ஜூஸ் ஜார் கீழேயும் ஒரு குட்டியா ஒரு ஜார் இருக்கு நெக்ஸ்ட் அயன் பாக்ஸ் இந்த அயன் பாக்ஸ் வந்து வயலட் கலர்ல இருக்கு ஃபிளெக் பாயிண்டோட கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கிரைண்டர் ஃபைபர் பிளாஸ்டிக் ஃபைபர் வித் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க அப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இது வந்து பார்த்தீங்களா ஸ்பின் இருக்குது அழகாக இருக்குது வாட்டர் போகிறக்காக ஒரு டியூபு அழகாக இருக்குது வெயிட்லெஸ்ஸாக ஒரு க்யூட்டாக செமையாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூரில் உக்காடத்தில் இந்த இடம் பிளேஸ் இருக்குது நான் வந்து இதோட கடை டீட்டெயில்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் என்னென்னா பீர்வோ பார்த்தீங்களா செமையாக இருக்குல்ல அந்த மேலே ஹேங்கர்ஸ் 100 ருபீஸ் நோட் இருக்குது லாக்கர் ஓப்பன் பண்ணுவோம் லாக்கருக்குள்ளேயே இது மாதிரி கொஞ்சம் மணிஸ்லாம் இருக்குது கீழே ட்ரேயில் வந்து பார்பி ஷூஸ்லாம் வச்சுக்கலாம் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா அருகாமனை இருக்குது அப்புறம் பருப்பு மெத்தை இருக்குது கப்ஸ் நிறையா இருக்குது கப்பு அப்புறம் லைட்டர் மரம் அப்புறம் இதில் வந்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து லைன் பை லைனாக இருக்குது மூணு சைஸில் நிறைய சைஸில் இருக்குது பார்த்திங்களா அப்புறம் ஜக்கும் இருக்குது அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து பாட் மாதிரி இருக்குது அதுவும் மூணு சைஸில் இருக்குது அப்புறம் பால் காய்ச்சற சட்டி அப்புறம் தூப்போசி எல்லாமே செம்மையாக இருக்குது குட்டியாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும் இதெல்லாம் வந்து சட்னி இதெல்லாம் ஹோட்டல்லாம் இருக்குள்ள அது மாதிரி இருக்குது இது குக்கர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பார்த்ததுலையே இது ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு குக்கர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குட்டியாக இருக்குது அழகாக நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டான குக்கர் இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எனக்கு இங்கே நிறையா இருக்குது எனக்கு பிடிச்சதை எடுத்து காமிக்கிறேன் இது வந்து பணியாரக்கல் அப்புறம் ரெண்டு அடுப்பு இருக்குது ஒன்று சிங்கிள் இன்னொன்று டபுள் இருக்கு பார்த்திங்களா அழகாக இருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்களா பணியாரக்கல் தோசைக்கல் பார்த்திங்களா இருக்கிறோம் வந்து வடைச்சட்டி சட்டகம் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அலுமினியம் இருக்குது வந்து வாட்டர் ப்யூரிஃபை பைப்லாம் கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது ஊற்றுனா உண்மையாலே தண்ணி வரும் செமையாக இருக்கல இதுக்கெலாம் இங்கே ஹோல் கொடுத்துருக்காங்க ஊற்றுனா உண்மையாலே தண்ணி வரும் அழகாக இருக்குது சூப்பராக இருக்கல அப்புறம் நான் இங்கே இருக்க கடையில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சும்மா காமிக்கிறேன் இங்கே இருக்கிறதெல்லாம் ஒரு டைம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இங்கே அடுக்கடுக்காக சட்டி அப்புறம் மரத்தில் செஞ்சது அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போகும்போது தள்ளிட்டு போகிறது இங்கெல்லாம் சில்வர் ஸ்டாண்டு இருக்குது சில்வர் ஸ்டாண்டு வந்து மூணு சைஸில் அதுவும் இருக்குது சின்னது பெருசு அதுக்கப்புறம் இது வந்து இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஹவுஸ் கிளீன் பண்ணுற செட்டு ஸ்மாலாக இருக்குது எல்லாம் ஒர்க் ஆகும் பேட்ரி போட்டால் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேம்பூ இதை வச்சு பண்ணது அழகாக இருக்குது ஷிப் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது இது ஒரிஜினல் மாதிரியே இருக்குது நெக்ஸ்ட் என்னென்னா இது வந்து ஹவுஸ் எவ்வளோ டேலண்ட்டாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் அழகாக இருக்குது இதெல்லாம் அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே கதவு பாதி திறந்துருக்கு சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கடையிலுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாம் பார்த்தோம் இதுக்கு எல்லாமே செம்மையாக இருக்குது இந்த கடையோட டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கன்ஃபார்ம் விசிட் பண்ணி எல்லாத்தையும் பை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது இங்கே இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பை பாய் பாய்